திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் உள்ள கமண்டல நாகநதியின் குறுக்கே செண்பகத்தோப்பு அணை அமைந்துள்ளது. 105 ஹெக்டேர் நீர்பரப்பளவும் 67 அடி உயர நீர்த்தேக்களவும் சுமார் 16 ஏரிகள் பாசனம் செய்யக்கூடிய வகையில் கடந்த 2007 இந்த கட்டுமான பணிகள் முழுவதும் கட்டப்பட்டு திறக்கப்படும் நிலையில் அணையின் 7 இரும்பு மதகுகள் பழுதடைந்து மூட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அணை பயன்பாட்டிற்கு வரவில்லை. இந்த அணை செயல்பாட்டிற்கு வந்திருந்தால் போளூர், ஆற்காடு, ஆரணி, செய்யாறு வரை உள்ள சுமார் 46க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பல பாசன ஏரிகள் நிரம்பி சுமார் 400க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தேவையான குடிநீர், 6700 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பயன்பட்டிருக்கும். ஆனால் அணையின் மதகுகளை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காததால் அணை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை. இந்நிலையில் விவசாய பெருங்குடி மக்களின் கோரிக்கை மற்றும் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று தற்போது தமிழக அரசு இந்த அணையின் மதகுகளை சரி செய்ய சுமார் 16 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சட்டர்கள் அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது. இதனை கலசப்பாக்கம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதகு சீரமைப்புக்கு 16 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதுடன் தற்போது பணிகள் முடிந்து 1 மாதத்திற்குள்ளாக முதல்வரின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து பூங்கா, பொதுப்பணித்துறை, ஆய்வு மாளிகை, தங்கும் விடுதி அமைக்க 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரைம் தமிழ் செய்திகளுக்காக சத்யசீலன்.